வெல்கம் டு சமையல் அட்டகாசம். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலான்ட்டு. நம்ம சென்னை பிரியாணி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஒரு ரிவ்யூ பார்க்கலான் தான் வந்திருக்குது. நல்ல சரியான வெயில் துபாயில் மத்தியானத்தில் தான் போயிருந்தோம். பாய் இருப்பாரா இல்லையா, மீட் பண்ண முடியுமா தெரியலேன்னு தான் போயிட்டு இருந்தோம். பட் உள்ளே இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம்ட்டு. போய் நுழைஞ்சதுமே அங்கே எல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் முறுக்கு அதெல்லாம் நம்ம ஊர் ஐட்டெலாம் வச்சுருந்தாங்க. போர்டெலாம் பார்த்தேன், போர்டில் வந்து எல்லாம் ரேட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து அப்படியே பேக்கெட்டோடு நம்ம பக்கெட் பிரியாணி இல்லையா, பக்கெட்டோடு வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியது. அப்படின்னாக்கா அங்கே உட்காந்து நம்ம சாப்பிடலாம். அந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்றாங்க, வேணும்னா சர்வ் பண்ணுவாங்க. இங்கே வந்து முறுக்கு வகைகள் நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே வந்து பால்கோவா அதெல்லாம் இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே பர்மிஷன் கேட்கக்கூடிய இது இருப்பாங்கட்டு. இங்கே ஸ்வீட் ஐட்டமும் சிலதெல்லாம் திரும்பி வச்சுருந்தாங்க. இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துட்டு வந்துது. அங்கே ரெண்டு மூணு பேர் யூடியூபர் வேறு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் உள்ளே போய் நுழைஞ்சோம். அங்கே போகவே வந்து ஆஷிஷல் அவங்க சொல்கிற மாதிரியே எல்லா பேக்கிங் தனித்தனியாக அழகாக நடந்துட்டுருக்குது. அங்கே 65 சிக்கன் 65 சூப்பராக அங்கே பொறிச்சிட்ருக்காங்க. நான் உள்ளே நுழைஞ்சு போனதும் இந்த பக்கம் வந்து பிரியாணி பேக்கிங் ஒரு பக்கமாக நடந்துட்டுருக்குது. அந்த பக்கம் ஸ்வீட்ஸு எல்லாம் தனித்தனியாக எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. பேக்கிங் செக்ஷன் இது ஓவரால் பேக்கிங் நடந்துட்டுருக்குது. இது அடுத்த ஒரு கட்டி ரெண்டு கட்டி இறக்கிட்டு அடுத்த கட்டி இறக்கிட்டு அரிசி வந்து வேக வச்சு தட்டிட்டுருக்காங்க. இங்கே இல்லை கிச்சன் சும்மா கல்யாண விடுமா கலக்கலகலன்னு இருந்துச்சு. அங்கே ரெண்டு சட்டி சாப்பாடு அங்கே ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த அரிசி வந்து இந்த கூடையில் போட்டு நம்ம ஊர்லலாம் வடிப்பாங்களே அதே மாதிரி மாலை துணி போட்டு வடிச்சிட்ருக்காங்க. இல்லை இனிமேல் தான் இது சமையல் அட்டகாசம் யூடியூப் சேனல். தம் போடுறாங்க, தம் போடுறதுக்கு எடுத்து போட்டுட்ருக்காங்க. பாய் வந்து ஃபீல்டுன்னு தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து சிக்கன் 65 செம்மையாக பொறிச்சிட்ருக்காங்க. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்படியே இந்த டவுட் ஒன்று இருக்குது எனக்கு, 65 பொறிக்கிறாங்களா அதை பற்றி கேட்கணுன்ட்டோம். அதுவும் நான் லாஸ்ட்டில் கேட்கலான்னு வச்சுருந்தேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் நைட் ஆர்டர் பண்ணால் காலையில் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சி வேணும்னா 200 நம்ம டெய்லி ஒரு 10 சட்டி செய்கிறோம், ஒரு சட்டி கொடுத்து அனுப்பிச்சிட போகிறோம். அவ்வளோதான் நாங்கள் 500 kg பிரியாணி விற்போம். 500 kg வெறும் பிரியாணி மட்டும் விற்போம். அது இல்லாமல் 65 வேறு நிறைய இருக்கும் அது. ஆனால் பட் 4 o'clock நம்ம எல்லா பிஸ்னஸும் ஆர்டர்ஸே கிடையாது, எல்லாமே டேக்அவே தான். டைரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ் வாங்கலாம். நம்ம ஆர்டரே எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்னா அன்றைக்கி வந்து கொடுக்க முடியாது. ஆல்ரெடி ரம்ஜான் பக்கத்தில் முடிஞ்சிச்சு, நாங்கள் எடுக்கவே இல்லை ஆர்டர். டைரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க, டைரெக்டாக வந்து 50 பேர் பிரியாணி வாங்கிக்கோங்க. அங்கே வந்து எப்படின்னா சுற்றிட்டே இருப்பாங்க. பிரியாணிக்கும்
பிரியாணி ஒன்று சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய ரிவ்யூவில் வந்து என்ன நாங்கள் இருக்கிறத வச்சு நேச்சுரலாக கெமிக்கல் பண்ணாமல் பியூராக சமைச்சு வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்டா அவங்க திருப்பி இருப்போம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் தான் வரும். ஆமாம், இப்போ ரெண்டு கடை ஊற்றி இருக்கேன். இப்போ புரிக்க புரிக்க என்ன காலி ஆகிட்டு இருக்கும், சாப்பிட்டு ஒரு ஆயிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக நைட்டு க்ளோஸ் பண்ணணும்னா அந்த ஆயிரம் நாங்கள் அந்த ரீசன் வெளியில் பேசும்போது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. வெயில் வேறு உள்ளே வந்து நிற்க முடியாது, அங்கே ஃபுல்லாக பிஸியாக இருந்துச்சாங்க உள்ளே ஃபுல்லாக. நாங்களும் எங்களுக்கு தேவையானது வாங்கிட்டோம். வாங்கிட்டு சரி நாங்கள் டேஸ்ட் பார்க்க சொன்னாலும் அங்கேயே உட்காந்துட்டோம். நாங்கள் அங்கேயே ஆள் கூப்பிட்டு சர்வ் பண்ண சொன்னோம், சர்வ் பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, ஆ ஓகே, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீட்ரூட் ஹல்வா 65, இது ராயத்தா, இது எண்ணெய் கத்திரிக்காய், பிரிஞ்சால் ஸ்வீட்டு ராயத்தா. ஓப்பன் டேஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. அதுக்குண்டான இது வந்து கேசரி தான் வந்துச்சு ஸ்வீட்டு. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பீட்ரூட் ஹல்வா மட்டும் வாங்கிட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் கல்யாண பிரியாணி டேஸ்ட் இருந்துச்சு கரெக்டாகிட்டு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு பக்கெட்டுக்கு வந்து ரைஸ் நிறையா இருக்குது, ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதில் ஒரு நாலு பீஸு மட்டன் பீசஸ் இருந்துச்சு. இது எங்கள் சென்னை பிரியாணி அசல் சிறப்பில் நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்துடுச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. துபாயில் வந்து நிறைய வெரைட்டி பிரியாணி கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணனாக்கா நம்ம வந்து இங்கே உள்ள டேஸ்ட்டில் உள்ளது பாகிஸ்தானி இது ஹைதராபாத் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ண முடியும். இப்போ நம்ம சென்னை பிரியாணி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ட இது அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியை வந்து பேக் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து பெப்பர் மட்டன் நல்லா இருக்குன்னு அதையும் வாங்கிட்டு போயிட்டோம். அதனால் நீங்கள் புதுசு அப்படின்னா நியூ கமர் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போடுற அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு கீழே லைக் பட்டன் இருக்குது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பட்டன் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching.